ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி நடந்து முடிந்திருக்கிறது. இலங்கை மிக எளிதாக வீழ்த்தி 8வது முறையாக இந்திய அணி சார்பாக முகமது சிராஜ் மிக சிறப்பாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். முகமது சிராஜுக்குதான் ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இந்த ஆட்டநாயகன் விருதை மைதான ஊழியருக்கே டெடிகேட் செய்வதாக கூறி பரிசு தொகை மொத்தத்தையும் ஊழியர்களுக்கே வழங்கியிருக்கிறார் சிராஜ். இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் வைத்தே இந்த ஆசிய கோப்பை தொடர் நடந்திருந்தது. இதில் பாகிஸ்தானில் நடைபெற்ற போட்டிகளில் எந்த பிரச்சினையும் இல்லை. ஆனால் இலங்கையில் நடைபெற்ற போட்டிகளில் மழை அதிகமாக குறுக்கிட்டது. பல போட்டிகள் மழையால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிய முதல் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. சூப்பர் போரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிய போட்டி மழை காரணமாக ரிசர்வ் டே வரை சென்றே முடிவு எட்டப்பட்டது. குறிப்பாக சூப்பர் போர் மற்றும் இறுதிப் போட்டி நடத்தப்பட்டிருந்த கொழும்பு மைதானம்தான் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அப்படியிருந்தும் இந்த தொடரை சிறப்பாக நடத்தி முடித்ததற்கு கொழும்பு மைதானத்தின் ஊழியர்களே காரணம். அவர்கள்தான் அயராது உழைத்து மைதானத்தில் தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்றிக் கொண்டே இருந்தனர். இதனால்தான் சிராஜ் ஆட்டநாயகன் விருதுக்காக வழங்கப்பட்ட பரிசு தொகையை மைதான ஊழியர்களுக்கே வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். பிசிசிஐ செயலாளர் மற்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரான ஜெய்ஷாவும் மைதான ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் 42 லட்சம் ரூபாயை அவர்களுக்கான பரிசு தொகையாக அறிவித்திருக்கிறார். கொழும்பு மற்றும் கண்டி மைதான ஊழியர்களின் அர்ப்பணிப்பால் இந்த தொடர் மறக்க முடியாத அனுபவமாக மாறியிருக்கிறது. அன்சங் ஹீரோக்களுக்கான அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறி பரிசு தொகையையும் அறிவித்திருக்கிறார்.